ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரவி ஸ்டைரி. இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன ஈவினிங் ரொட்டைன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் செம்ம மழை காற்று, மழை கூட கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லலாம், ஆனால் காற்று வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. காற்றுல பார்த்திங்கன்னா மழையெல்லாம் புகை மாதிரி பறக்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு காற்று மழை. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பறந்துட்டுருக்கு மழையெல்லான்ட்டு. நல்லா நம்ம செடியெல்லாம் காற்றுல ஆடிட்டுருக்கு. நம்ம சாய்க்குட்டி வந்து நல்லா மழையை ரசித்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. ஹர்ஷிக்குட்டியும் அப்படி தான். அந்த நேரம் பார்த்திங்கன்னா நான் வந்து மாவு அரைச்சிக்கிட்டு இருந்தேன். சரி, சூடாக குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது செஞ்சு தரலாமே மழைக்கு இதமாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவில் இருந்து ஒரு கை அளவுக்கு உளுந்து மாவும் ஒரு கை அளவுக்கு வந்து அரிசி மாவும் எடுத்து ஒரு நாங்கள் பார்த்திங்கன்னா இதை சீயா பணியாரம்னு சொல்லுவோம், அதை வந்து செஞ்சு தரலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மாவு எழுந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். உளுந்த மாவு மட்டும்தான் எடுத்து வச்சதை வீடியோ எடுத்தேன், அரிசி மாவு மறந்துட்டேன் எடுக்கிறதுக்கு வீடியோ. அது கூட பார்த்திங்கன்னா வெங்காயம், மிளகு, ஜீரகம், பார்த்திங்கன்னா உளுந்த மாவு, அரிசி மாவு ரெண்டுமே வந்து எடுத்து வச்சுருக்கேன் இட்லி மாவுலேருந்து. வரமிளகாய் வந்து கிள்ளி வச்சுருக்கேன் கொஞ்சமாக, தேவையான அளவு உங்களுக்கு காரத்திற்கேற்ப எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து வெங்காயத்தை வந்து மாவு கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் கூட பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான், சேர்த்தாலும் சேர்க்கலாம் சேர்க்கலாட்டியும் தேவையில்லை. இப்போ வந்து மிளகு ஜீரகத்தை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கிள்ளி வச்சுருக்க வரமிளகாயும் வந்து சேர்த்துக்கலாம். அந்த டைமே பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருங்க. எண்ணெய் காயறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம மாவை வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பை போட்டு மாவை வந்து நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. மாவு வந்து இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள். அடுப்பில் வந்து எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து அந்த சீயாம் போண்டாவை வந்து போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து கோல்டு வின்னர் ஆயில் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணியிருந்தேன், அதனால் பார்த்திங்கன்னா அது சீக்கிரமாக வந்து சிவக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் இப்போ ஒன் சைடு வந்து நான் போட்டு முடிக்க கட்டியுமே பாதி ஃபஸ்ட்டில் போட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ அந்த லாஸ்ட்டு போட்டதை போட்ட உடனே அதெல்லாம் நான் வந்து எடுத்துட்டேன். இது வந்து ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீயோடு இது மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தா ஜாலியாக வந்து குழந்தைங்க வந்து சாப்பிட்டு ஈவினிங் டைமை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. பாருங்கள் அடுத்து கொஞ்சம் இருக்கிறதையும் வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஒரு கை அளவுக்கு தான் மாவு எடுத்தேன். பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு வந்து நமக்கு அந்த சீயா போண்டா வந்து கிடச்சிருக்கு. இப்போ வந்து எல்லாமே செஞ்சு முடித்தாச்சு. சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இட்லி மாவு அரைக்கிற டைமில் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் மொறுமொறுப்பான சூப்பரான சீயா பணியாரம் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் இப்போ நம்ம ஹர்ஷி குட்டிகிட்ட வந்து அந்த இதை வந்து கொடுத்துருந்தேன், அவங்க சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.